இன்றைக்கி வந்து என்கிட்ட இருந்த எல்லா முயலையுமே நான் இன்றைக்கி சேல் பண்ணிட்டேன். இதில் வந்து மொத்தம் 7 முயல் இருந்தது, ப்ளஸ் 2 குட்டி வேறு இருந்தது. குட்டியோடு சேர்த்து எல்லாத்தையும் மொத்தமாகவே கொடுத்துட்டேன். அது கிளியர் பண்ணதுக்கான காரணம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் இது கொஞ்சம் காமெடியாக இருந்தது, அதனால் நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து இந்த முயலை பிடிச்ச விதத்தை மட்டும் அந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் உங்களுக்கு. முயலெல்லாம் பிடிக்கவே முடியல, அங்கேயும் ரொம்ப ஓடிக்கிட்டே இருந்தது, அதனால் கூண்டுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டேன். தலையை விட்டு மெதுவா போடு, கிடையாது கிளியும் கிடையாது. இன்னைக்கு ரைமிங்காக பேசிட்டு வந்தாலும் இந்த கூடக்குள்ள கிடக்குது, இப்படி இருக்காத. நல்ல வீடு கூடையை தூக்கிடுவ என்ன வழிய இடஞ்சல இருக்கலாம். கூடை வழி தூக்கு வராது. சரி விடு, ஒரு காதை பெரிய இடப்பாடு போட்டு கவுத்தி போட, அதை மட்டும் தனியா உள்ள விட்டுரும். வெள்ளதான் பார்த்த ஞாபகம் இருக்கு. நீ அப்புறம் கருப்புட்டா போய் பால் கொடுத்துட்டு இருந்தியா? அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டுக்கணும். கொடுத்தான் கொடுத்து போய் வயிறு இறந்துருக்குண்ணா. இல்லை வெள்ளை வாரம் குட்டி போட்டு. சரி நான் என்ன சொல்கிறேன், அந்த ட்ரம் அந்த பச்சை கலர் ட்ரம் இருக்குல்ல, அது அதுக்குள்ளே இதை தனியாக போடு. மற்றதெல்லாம் பிடிச்சிட்டு அப்புறம் பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஒன்றும் லவுன் லவுன் லவுன்ல பார்த்து பார்த்து இல்லை கிச்சனுக்குள்ள வச்சோன்னா இது பண்ணிடு, வெளியே வந்துடாதா? கழிச்சு விட்டு போடல, ஒரே ஒரு ஆண். கருப்பு ஆண்ட கலர் நல்லா இருக்கு. போட்டு ரெண்டு பொட்டை தான் கருப்பு ஆண்டா, இது குட்டி போட்டுருக்காங்க. சரி இப்ப கருப்பு தூக்குனா தெரிஞ்சிடல, அதுவும் அப்படிதான் இருக்கும். இதை போட்டால் கரெக்டாக 3 ஜோடி ஆயிரும்ண்ண. போட்டு விட்டு இதான் அதான் தெரில, எனக்கு என்னமோ இதுன்னு தோணுது. எனக்கு என்னமோ அதுன்னு தான் தோணுது. அதுதான் குட்டி போட்டு இதில் தான் வயிற்றுல முடியல. அதை பாரு நான் பிடிச்சி காட்டுற மாதிரி அடி போதும்.